மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 12வது பொது தமிழ்ல 7-5ல இருக்கக்கூடிய நாடன்ப நாட்டின் தலை அப்படின்னு சொல்லிங்கிற இருக்கக்கூடிய தலைப்பு பார்க்குறோம். இதில் வந்து நாகரிகம், தொழில், வணிகம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த பாட புத்தகத்தில் 5வது 7ல முன்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புனித சார்ஜ் கோட்டையின் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம சார்ஜ் கோட்டை இப்போ எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், நமக்கு சென்னையில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சார்ஜி கோட்டை தான் இன்றைக்கி நமக்கு தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலமாக இருக்குது இல்லையா. அதில் வந்து இதில் என்னென்ன பார்க்குறோம்னா, முதராசப்பட்டினம், தெய்வமணி மாலை, தேவாரம், அகநானூறு, தலைக்குளம், படிமம் அப்படிங்கிற ஆறு தலைப்புகளில் இருக்க பாடத்தை பார்க்குறோம். இதில் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சார்ஜி கோட்டையின் ஓவியம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊர்களின் வரலாறு குறித்த தகவல்களை இதெல்லாம் இந்த தகவல்களை திரட்டி கட்டுரையாக எழுதக்கூடிய திறன் பெறுதல், இடைக்காலத்தில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களின் வழி மக்களின் திருவாக்கள் வழி மக்களின் நாகரிக குரலை அறிந்து அவற்றின் இன்றைய தொடர்ச்சியை அறிய முற்படுதல், திருவற்பா வழியாக நேர்முறை சிந்தனைகளை அறிந்து பின்பற்ற முனைதல், அப்புறம் சங்ககால தமிழரின் பண்டமாற்று வணிக முறை அறிந்து சமகால நிலையோடு ஒப்பிடுதல், நகர்மயமாதல் ஏற்படுத்திய வாழ்வியல் தாக்கங்கள் குறித்த விழிப்புணர்வு பெறுதல், அப்புறம் படிமத்தின் காட்சி தன்மை தரும் இயல்பு நிலை அறிந்து கவிதையில் அளவும் கவிதை சுவைக்கும் அறிந்து கொள்வது அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். இதில் மதராசப்பட்டினங்கிறது இருக்குது, தெய்வமணி மாலைங்கிறது நம்மளுடைய ராமலிங்க அடிகளார் அவர்கள் எழுதுனது, தேவாரம் வந்து திருஞான சம்பந்தர், அகநானூரில் வந்து அம்மூவனார் எழுதின ஒரு பாடல், அப்புறம் தலைக்குளங்கிற தோப்பில் முகமது மீரான் அப்படிங்கிறவர் எழுதின கதை, படிமம் அப்படி ஒன்று இருக்குது, அப்புறம் திருக்குறள் வந்து வள்ளுவர் எழுதுனது நமக்கு தெரியும். சரி, இப்போ பாடத்தில் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உரைநடை உலகத்தில் வந்து மதராசப்பட்டினம், இதில் எப்படி அப்படின்னா மதராசப்பட்டினம் நமக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி மதராசி அப்படின்னு தான் சொல்கிறாங்க வடக்கு தீரில் இருக்கிறவங்க எல்லாருமே. அவங்கள ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். தமிழ் இதில் நுழையும் முன் அப்படிங்கிற பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் மண்ணில் ஆற்றங்கரை நகரங்கள், கடற்கரை நகரங்கள் ஆகியவற்றை பற்றிய பதிவுகள் வரலாற்றில் பக்கங்களே ஆளுகின்றன. இந்தியாவில் மூன்று நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரமே மதராசப்பட்டினம். அதாவது இன்று பரபரப்பான சென்னை மாநகரமாக வளர்ந்திருக்கிறது. திட்டமிட்டு உருவாக்கப்படாத இந்நகரம் ஒரு காட்டு மரம் போல் தன் மண்போன போக்கில் வளர்வது போல வளர்ந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. உண்மை அதுதான், இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரக்சரல் சிட்டி, இது வந்து அது தானாக வளர்ந்த ஒன்று அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பல பகுதியில் உள்ளடக்கியதாக தான் இருக்கு. பார்ப்போம். நகரங்கள் சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானவை ஆகும். சமூகத்தின் கடந்த கால வரலாற்றுக்கும் நிகழ்கால வாழ்விற்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் அவை துணை நிற்கின்றன. தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் சென்னை இன்று இன்று தமிழகம் பரவி வாழும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம். அவ்வகையில் இந்தியாவின் முதன்மை நகரங்களில் உண்டாகும் தமிழகத்தின் தலைநகராக விளங்குகின்ற திகழ்கின்ற சென்னையின் வரலாறும் வளர்ச்சியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இன்றைக்கி எதை எடுத்தாலும் சென்னை, எதுக்கு எடுத்தாலும் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால தான் சொல்கிறாங்க அதிகார பரவலாக்கல் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா சென்னையிலேருந்து எல்லாமே குவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இருக்குது. சரி, இன்று சென்னை என்று அழைக்கப்படும் பகுதி அந்த சுற்றுப்பகுதிகளுக்கு வரலாற்று முந்தைய காலத்திலிருந்து மனிதன் வாழ்ந்ததற்கான தடயங்களை கொண்டுள்ளன. சென்னைக்கு அருகேயுள்ள குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி அப்பகுதியின் மனித நகரத்தின் நாகரிகத்தின் பழமை 100,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று நிறுவுகிறது. அதாவது அங்கிருந்த இருக்கக்கூடிய அந்த இது வந்து எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது, 100,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கு ஓடக்கூடிய கொச்சலை ஆறு, அதாவது கொசலை ஆறு சொல்றது, படுகை கொசலாட்டு படுகை மனித நகரத்தின் முதன்மையான களங்களில் ஒன்று எனலாம். பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரி, பல்லாவரத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கற்கோடாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய அகழாய்வுத்துறையில் வரலாற்றின் மிக பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. மேலும் கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதியில் இன்னும் கிடைக்கும் தொழில் பழங்காலம் மானுட எச்சங்கள் இப்பகுதியின் பழமையை நமக்கு உணர்த்துகின்றன. இன்று சென்னையின் ஒரு பகுதியாக விளங்கும் மயிலாப்பூர் கிபி 2வது நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மயிலாப்பூர் அப்படிங்கிறது வந்து 2வது நூற்றாண்டுலேயே வந்து இதால சொல்லியிருக்கிறாங்க, மல்லியர்பான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சென்னை நகரத்தின் பழமையான திருக்கோயில்களான திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லை வாயில் ஆகியவற்றில் உள்ள கோயில்களில் பாடல் பெற்ற 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தலங்களாக உள்ளன. பல்லாவரத்தில் உள்ள குடைவரை கோயில்கள் முதலாம் மகிந்தவர்மனின் காலத்தில் அமைக்கப்பட்டது. இங்குள்ள கல்வெட்டை சென்னையில் கிடைத்தவற்றில் மிக பழமையான கல்வெட்டு எனலாம்.
திருவல்லிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும் பல்லவர் கால ஆட்சியில் பகுதி சிறந்து விளங்கியதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார். இப்போ ஒரு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்றைய காலத்தில் வந்து கூவம் ஆற்றினுடைய படம். சரி, வள்ளல் பச்சையப்பர் கூவம் நதிக்கரையில் குளித்து விட்டு அடிகள் கோவில் வழிபட்டதாக குறிப்பு ஒன்று அவர் நாட்குறிப்பில் உள்ளது. பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சிவி சீனி வேங்கடசாமி ஜீவான பாஜீவன உள்ளிட்ட நண்பர்களும் படகு பயணம் செய்தார். அதனை அவர் சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும் அன்னதில் தோணிகள் ஓடும் எழில் அன்னம் மிதப்பது போல எண்ணருந்தோழரும் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு தீவிரப்பட்டது வேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வந்து சென்னையிலேருந்து மகா எங்கே வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா அவங்க புதுச்சேரி வரைக்கும் போயிருக்காங்க, சேரி நகர் வரைக்கும் புதுச்சேரி வரைக்கும் போயிருக்காங்க பக்கிங் கால்வாயில் என்று மாவழிபுற செலவு என்னும் தலைப்பில் கவிதை ஆக்கியிருக்கிறார். இவ்வாருங்க சேற்றுப்பட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு சேற்றுப்பட்டு இருக்குல்ல, நுங்கம்பாக்கம் யாசன்படி மாதவரம் கோயம்பேடு தாம்பரம் போன்ற பகுதியில் கிழக்கிந்திய கால் நிறுவனம் கால் பதிப்பிற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகள் புகழ்பெற்ற கிராமங்களாக இருந்துள்ளன. சரி, இப்போ இதில் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்காங்க, அயலவர் குடியேற்றம் வெளியிலிருந்து வந்தவங்க. இன்று பெருநகரமாக வளர்ந்துள்ள சென்னை மாநகரத்தின் உருவாக்கம் நீண்ட வரலாற்று பின்னணி கொண்டது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் வங்க கடலோரம் சிறு குப்பமாக போயிருந்த பகுதி இன்றைக்கு சென்னைக்கு தொடக்க புள்ளியாக அமைந்துள்ளது. கிபி 1647 எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் தொண்ட மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினும் குறிப்பு. அதாவது எந்த வருஷம் தான் கிபி 1647 இருக்கக்கூடிய இந்த சென்னப்பட்டினம் அப்படிங்கிற நாட்குறிப்பு குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை கூறுகிறது. சென்னை பகுதியில் போர்த்துகீசிய மற்றும் டச்சுக்காரர்களின் வணிக வெற்றியை தொடர்ந்து ஆங்கிலேயரும் இங்கு தன் வணிகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டனர். மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல் வழி கிழக்கிந்திய வணிக நிறுவனர் பிரான்சிஸ் டே அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறன்னா கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் பிரான்சிஸ் டே ஆங்கிலேயர் குடியேற்றத்துக்கு ஏற்ற இடமாக தேர்ந்தெடுத்தார். அன்று அப்பகுதியின் இருபுறமும் கூவம் அழகான ஆறாக ஓடி கரை கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. திருவல்லிக்கேணி ஆறு என்றும் அதனை அழைத்தனர். அந்த அதை என்னன்னா கூவத்தினுடைய இன்னொரு பேர் திருவல்லிக்கேணி ஆறு. அந்த இடத்தை விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களாக இருந்த சின்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து பிரான்ஸ் 22/8/1639 ஆண்டு நாளில் பிரான்சிஸ் டே வாங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அந்த நாளின் தொடக்கம். சரி, இதில் இந்த கட்டத்தில் இருக்கிறதுன்னு பார்த்து சொல்லலாம். சென்னையினுடைய நீர்காலும் நீர்நிலையும் வடிகால்களும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா சென்னைக்கு வந்து வட சென்னைக்கு வந்து கொற்றலையாறு, மத்திய சென்னைக்கு கூவம், தென் சென்னைக்கு அடையாறு, அதற்கும் கிளை பாலாறு, 4 ஆறுகளையும் இணைக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாய் மற்றும் காட்டன் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், ஓட்டேரி நல்லா என 18 பெரிய ஓடைகள், 540க்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகள் என இயற்கையாக அக்காலத்தில் அடையாள்களை பெற்றிருந்தது. மழைநீர் சிறிய சிறிய ஓடைகள் வழியாக பெரிய பெரிய ஓடைகளை சென்றடையும், பெரிய ஓடைகள் ஆறுகளை சென்றடையும், ஆறுகள் கடலில் சென்று சேரும். இப்படி இயற்கை கொடுத்த வடிகால்கள் நாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் மழை பெஞ்சாலே சென்னையில் மார்பளவுக்கு தண்ணீர் வந்து பெருகி நிற்கிறது, அந்த அளவுக்கு அதை கெடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. சரி, இங்கே இதுக்கு வருவோம். கிழக்கிந்திய நிறுவனத்தின் நுழைவுக்கு பிறகு ஆங்கிலேயர் வணிகத்திற்காக நகரம் சீரமைக்கப்பட்டது. கோட்டையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமம் இணைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சி கேட்டவாறு மாற்றப்பட்டது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதி வெள்ளையர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. கோட்டைக்குள் இருப்பவர்கள் தேவைகள் நிறைவேற்றும் பணியாளர்கள் வணிகர்கள் போன்றதற்காக வெளியே அமைந்த குடியிருப்புகள் உள்ள பகுதி கருப்பர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இவ்விரு பகுதிகளும் இணைந்த பகுதியும் மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தையே செய்த காரணத்தால் இந்தியாவின் பல பகுதியில் இருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். அவர்களால் வண்ணாரப்பேட்டை, அதாவது வண்ணத்து காரன் பேட்டை அப்படிங்கிறது தான் வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அதாவது சிந்தாதிரி பேட்டைங்கிறது சின்ன தறிப்பேட்டை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. முதலான புதிய பகுதியில் தோன்றின. ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பட்டி, திருவொற்றியூர் முதலிய கிராமங்களும் இணைக்கப்பட்டன. சென்னை வட பகுதியில் மதராசப்பட்டினம் என்றும் தென் சென்னை பகுதியில் சென்னைப்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டன. ஆங்கிலம் இரண்டையும் இணைத்து மதராஸ் ஆகின. பின்பு அதுவே மெட்ராஸ் ஆகி இன்று நம் சென்னையாக இருக்கிறது. நகராட்சி மாகாணம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. 1646ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்நகரின் மக்கள் தொகை 19,000. இவ்வளர்ச்சியினை அறிந்து 1668 சென்னை நகரம் உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி
சென்னை மாகாணத்தை உருவாக்கினார். எலியேல் அப்படின்னு சொல்லி அதன் அப்படிங்கிறவர் முதன் தலைவரானார். அவரை தொடர்ந்து தாமஸ் பிட் அப்படிங்கிறவர் சென்னை மாகாணத்தின் தலைவரானார். தாமஸ் பிட்டின் ஆட்சி காலத்தில் சென்னையின் பொற்காலம் என்பவர் இவர் பல பகுதிகளில் சென்னையோடு இணைத்தார். ஆங்கிலேயரின் அதிகார மையமான இந்நகரம் ஆங்கிலேயர் எதிர்த்த விடுதலை கழக இயக்கத்தாரும் முதன்மை கழகமாக திகழ்ந்தது. அறிவின் நகரம் இன்று சென்னையின் புகழுக்கு சான்றாக இருக்கும் பல்வேறு அறிவு கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டவை. 18ஆம் நூற்றாண்டிலே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்கும் நிறுவனங்கள் கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. 1715 உருவான புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஆசியாவில் ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையான கல்வியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1000 பாருங்க, நல்லா பாருங்க, அதாவது 1715 உருவான புனித மேரி தேவாலய ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி ஆகும். இதுதான் முக்கியமானது. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டில் உருவான பள்ளிகள் பெருகின. 1818 12 உருவான சென்னை கோட்டை கல்லூரி, 1837 தொடங்கப்பட்ட கிறிஸ்துவ கல்லூரி, 1840 உருவான பிரசிடென்சி கல்லூரி, இன்ன பின்னாளில் மாநில கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சென்னையின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும்பங்காற்றின. பல்வேறு தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் வேறாக இருந்து 19ஆம் நூற்றாண்டில் அறிவிப்பட்சியில் பெரும் பங்காற்றி சென்னை பல்கலைக்கழகம் 1857 உருவாக்கப்பட்டது. 1914 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட ராணி மேரி கல்லூரி பெண் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனமாகும். ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. மேலும் மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, உடற்பயிற்சி கல்லூரி, கவின்கலை கல்லூரி, மாற்றுத்திறனாளிக்கான பல்லூரி பள்ளி என சென்னை நகரின் கல்விக்கூடங்கள் பலவும் தமிழ் சமூகத்தில் பெரும் அசைவுகளை ஏற்படுத்தின. இப்போ பாருங்கள் என்னென்ன காலேஜஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்காங்கன்னு, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழகம் அது 1857, அப்புறம் 1914 ராணிமேரி காலேஜ், அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பச்சையப்பன் காலேஜ், இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், 1837 1812 உருவான சென்னை கோட்டை கல்லூரி, 1837 தொடங்கப்பட்ட கிறிஸ்தவ கல்லூரி, 1840 பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 19ஆம் நூற்றாண்டில் கல்வியின் வளர்ச்சியின் உடன் நிகழ்வான அச்சு பரவல், நாளிதழ் பெருக்கம் ஆகியவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றன. இதுவே தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டமாகும். பண்பாட்டு அடையாளங்கள் சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு. அதன் பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கை அடக்குதல் மிக கடினம். இந்திய சராசனி கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் இன்றும் சென்னையில் பழமை பறைசாற்றுபவை. ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய மெட்ராஸ் ரெக்கார்டு ஆஃபீஸ் சாரசனை கட்டடக்க முறையில் அமைந்தது. இது இன்று தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று வழங்கப்படுகிறது. தமிழ் சமூகத்தின் வரலாற்றை அறிவதற்கான முதன்மை தரவுகள் பல இங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன. தென்னிந்திய வரலாற்றை அறிவதற்கு பண்பாட்டை புரிந்துள்ளதற்கும் எழும்பூர் அருங்காட்சியகமும் புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம் சென்னையின் அடையாளத்தை பேணுபவை ஆகும். இந்தியாவின் முதல் பொது நூலகமான கன்னிமாரா நவீனமாக, அதாவது இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பப்ளிக் லைப்ரரிங்கிறது என்ன அப்படின்னா கன்னிமாரா நூலகம் வளர்ந்து பெரிய நூலகமாகும். இந்திய திரைப்பட தொழிலின் வளர்ச்சியில் பெரும்பாங்காட்டிய சென்னை தமிழ் திரைப்பட தொழில் சார்ந்த இடங்கள் திரையங்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க அடையாளங்கள். இந்தோ சாரசனி கட்டடக்கலையில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய ஆகியவற்றை கலந்து கட்டப்பட்டது. இப்பாணியில் 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனை ஆகும். சென்னையின் புகழ்பெற்ற கட்டடங்களான மத்திய தொடர்வண்டி நிலையம் சென்ட்ரல் ஸ்டேஷன், தென்னக தொடர்வண்டி தலைமையகம் அதாவது சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல், அப்புறம் எழும்பூர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த ஸ்டேஷன்ஸ், இதெல்லாமே எழும்பூர் தொடர்வண்டி நிலையமாகும். நிலையம் பொது அஞ்சல் நிலையம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டிடம், ரிப்பன் பில்டிங்ஸ் எல்லாம், விக்டோரியா அரங்கு, அதாவது விக்டோரியா ஹால் அப்படின்னு சொல்றது, இதெல்லாமே இந்த கட்டடக்கலையினுடைய சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றன. போக்குவரத்து அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நடந்து செல்லும் பாதைகளாகவும் மாட்டு வண்டியில் சென்று கொண்டு இந்த பாதைகளாகவும் இருந்தவையெல்லாம் ஆங்கிலேயரின் குடியிருப்புகளை முன்னிட்டு சாலைகளாக மாறின. அண்ணா சாலைக்கு அடுத்ததாக மதராச பட்டணத்தின் மற்றொரு முக்கியமான சாலை கூவிருந்தவல்லி, அதாவது பூந்தமல்லி இன்னைக்கு சொல்றாங்க. 1856 தென்னிந்தியாவில் முதல் தொடர் வண்டி நிலையம் ராயபுரத்தில்
அமைக்கப்பட்டது. ராயபுரம் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் ஆகியவை உருவாயின. சென்னை நகர வீதிகளில் டிராம் வண்டிகள் இயக்கப்பட்டன. இவ்வாறு சென்னையின் தரைவழி போக்குவரத்து பயணம் தொடர்ந்தது. 19ஆம் நூற்றாண்டில் பெரும் வளர்ச்சி அடைந்த சென்னை துறைமுகம் உலக நாடுகளை தமிழகத்துடன் இணைக்கும் பன்னாட்டு விமான நிலையம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவை. ஆங்கிலேயருக்கும் சென்னை மாநகரம் உறவு ஏறத்தாழ 300 ஆண்டு காலமாக இருந்தது. இருந்த உறவு 1947 ஆகஸ்ட் 14 நாள் முடிவுக்கு வந்தது. அதாவது இந்தியாவின் சுதந்திர தினத்தன்று முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம் சென்னை இன்று சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கைமையும் சென்னையை மையமிட்டு உருவான தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் ஏற்படுத்திய நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள் நகரின் வளர்ச்சியில் பெரும்பங்காற்றுகின்றன. இன்று கணினி மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்தி ஆகியவற்றில் சென்னை பெரும்பங்காற்றுகிறது. இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னணியில் வைக்கும் சென்னை மின்னணு பொருளை உருவாக்கும் மையமாகவும் திகழ்கிறது. ஒரு நகரம் உலக புகழ் பெறுவதற்கு அதன் தொன்மை சிறப்படையதாக இருக்க வேண்டும். தொழில் வளம் மிகுதியாக பெற்றிருக்க வேண்டும். சிறந்த குடிமக்களை கொண்டிருக்க வேண்டும். துறைமுக வசதி உள்ளதாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இவற்றுடன் நவீன தொழில்நுட்ப வசதிகளும் மிளர வேண்டும். இத்தகைய தகுதிகள் உள்ள உடைய நகரமே உலக புகழ்பெற்ற நகரமாக விளங்கும். அத்தனை சிறப்புகளையும் கொண்டதாய் விளங்கி வருவது நம் சென்னை மாநகர். சென்னை நகரினும் மதராச பட்டணமாகும். ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு. அது சிதைந்து விடாமல் வளர்ச்சி அமைவதே முறையானது. அதிலும் சென்னை போன்ற ஒரு மாநகருக்கென்று இருக்கின்ற தனித்துவமான அமைப்பையும் வரலாற்று தடங்களையும் அழியாமல் பாதுகாக்கும் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதில் சென்னை நூலை தெரிந்து கொள்ளும் பகுதியில் சென்னை நூலகங்கள் கொடுக்குறாங்க. சென்னை இலக்கிய சங்கம், கன்னிமர நூலகம், கீழ்த்தசி சுவடிகள் நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், தமிழ் ஆய்வு நூலகங்கள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இது மாணவர்கள் கற்று தெளியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.